ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட பல்சர் N250 அப்படிங்கிற 250cc நேக்கட் ஸ்ட்ரீட் வெயிட் இருக்கும். அதே பஜாஜில் பல்சர் NS200 அப்படிங்கிற 200cc No.1 நேக்கட் ஸ்ட்ரீட் வெயிட் இருக்கும். ஒரு சின்ன கம்பாரிசன் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ரெண்டு பைக்ஸும் பார்த்தீங்கன்னா 2023 பெஸ்ட்டான பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள்ஸ். இந்த ரெண்டு பைக்ஸில் எந்த பைக்கில் நல்ல கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, எந்த பைக்கோட ப்ரைஸ் உண்மையிலேயே அஃபோர்டபுள் அண்ட் வேல்யூ ஃபார் மணி, எந்த பைக்கில் நல்ல மைலேஜ் அண்ட் கம்ஃபர்டபுள் கிடைக்கும், எந்த பைக்கை நம்ம 2023 வாங்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கம்பாரிசன் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்ஸ்ல எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம N250 அப்படிங்கிற இந்த பைக்கோட பிரைஸ் என்ன அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். N250 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மோட்டார் சைக்கிள், புது டிசைன் அண்ட் புது இன்ஜின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் வந்து லாஸ்ட் இயர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதாவது பஜாஜ். இந்த பல்சர் N250 பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வித் எல்இடி டிஆர்எல்ஸோட கொடுத்துருக்காங்க, ஒரு நியூ டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த N250 எக்ஷோரூம் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 146,000 ரூபா தமிழ்நாடு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 249cc ஆயில் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, 4-stroke 2-valve SOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.5 horsepower 21.5 Nm ப்ரொடியூஸ் பண்ணும். 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே சமயம் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. இப்போ NS200 அப்படின்னு எடுத்துக்கலாம். NS200 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான நேக்கட் ஸ்ட்ரீட் வெயிட்டர், அதே சமயம் பெஸ்ட்டான டிசைன், கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் இருக்குது. இந்த NS200 பொறுத்த வரைக்கும் 142,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199.5cc லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 24.5 horsepower 18.7 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுக்க கிடையாது. இப்போ N250 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 30-38 km/L வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் கொடுத்தா 38ங்க, அதுக்கு மேலே மைலேஜ் கொடுக்க சான்ஸ் கிடையாது. அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 km/h மேலே இந்த பைக்கால் டாப் ஸ்பீட் போக முடியும். இதே நீங்கள் NS200 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்கும் 30-35-38 km/L மைலேஜ் கொடுக்கும். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 km/h டாப் ஸ்பீட் போகும். இப்போ N250 பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும், ரியர்லேயும் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100/80 section டயர் ஃப்ரண்ட்லேயும், 130/70 section டயர் ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ABS N250 அவைலபிளாக இருக்குது. இதே நீங்கள் NS200 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சேம் சைஸ் ஆஃப் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த NS200லேயும் சிங்கிள் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 100/80 section டயரும், ரியரில் பார்க்கும்போது உங்களுக்கு 130/70 section டயரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. இப்போது N250 சஸ்பென்ஷன் செட்டப் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 37mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் N250 ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோஷாக் வித் நைட்ராக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. NS200 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. N250 டைமென்ஷன்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165mm கொடுத்திருக்காங்க. அண்ட் கர்போட வெயிட் 162 kg, 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. இதே நீங்க NS200 அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா 168mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும், 156 kg வெயிட் கொடுத்திருக்காங்க. சீட்டோட ஹைட் 805 இருக்கு, 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. இப்போ லைட்டிங் செக்ஷன் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா N250 பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் அண்ட் அனலாக், பட் ஃப்ரெஷ்ஷான ஒரு டிஜிட்டல் அனலாக் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. ஒரு புது டிசைனில் NS200 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக புதுசாக எந்த கிளஸ்டரும் கிடையாது, டிஜிட்டல் அண்ட் அனலாக் தான், பட் பழைய அதே டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. N250 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட்டிங் செக்ஷன், பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் NS200 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன் ஹெட்லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் எல்இடி டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ NS200 மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா
அந்த அளவுக்கு பெரிய லேட்டஸ்ட்டாக எதுவும் மாற்றலை அப்படின்னு தான் நான் சொல்வேன். N250யோட கம்ஃபர்ட் ஃபியூச்சருங்க, N250யை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது, பில்லியன் கிராப் ரெல்ஸ், ஸ்டெப் அப் சீட் கொடுத்துருக்காங்க, ஸ்பிட் சீட் வந்து இருக்குது. NS200ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் ஸ்டெப் அப் சீட் இருக்குது, ஆனால் யூஸ்பி சார்ஜிங் போர்ட் இல்லை, பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் மட்டும் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு பைக்கில் NS200ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த பைக்கை வாங்கலாம், NS200ஆ N250ஆ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் NS200ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஒன் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், பட் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் கிடைக்கும், பெஸ்ட்டான லுக் இருக்கும், ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது இல்லை. டார்க் பார்த்தீங்கன்னா N250யோட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே சமயம் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு இந்த யூஸ்பி சார்ஜிங் போர்ட், இந்த டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா பழைய கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் இந்த பைக்கோட லுக்கும் பார்த்தீங்கன்னா பழைய லுக் தான். இதே நீங்கள் N250 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான விஷயங்களாக யூஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட் லுக்கிங் அண்ட் நல்ல ரிஃபைன்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பெஸ்ட்டான விஷயம் நான் இதில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த பைக்கோட லுக், அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச்சும் N250 கொடுத்துருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய சேஞ்சஸ் கியர் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. N250cc இருந்தாலும் 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் NS200ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6-speed கியர் பாக்ஸ் வித்தவுட் அசிஸ்டன்ட் சில்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இருக்குது, ஒரே மாதிரியான டாப் ஸ்பீடு, ஒரே மாதிரியான மைலேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸை வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு N250 பொறுத்த வரைக்கும் 172,000 வரைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸ் பண்ணுறாங்க. NS200 கிட்டத்தட்ட 170,000 ரேஞ்சுக்கு வந்துருங்க. ஸோ அதிகபட்சம் 2,000 ரூபா முன்ன பின்ன பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் 2,000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா 250cc இன்ஜின் உங்களால் வாங்க முடியும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், ஆனால் 5-speed கியர் பாக்ஸ் தான் இருக்குது, பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக N250ங்க. பட் அவங்க நீங்கள் வந்து ரெகுலர் லைஃப்பில் நீங்கள் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நல்ல லுக்கிங் பைக், நல்ல டார்க் இருக்குது, நல்ல பெஸ்ட்டான குட் லுக்கிங் வேணும், எனக்கு நல்ல பார் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா NS200 தாராளமாக போகலாம். பட் மாடர்ன் அப்படின்னு வரும்போது N250 நீங்கள் வந்து சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ரெண்டு பைக்ஸில் எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.